எண்ணங்களே வருக. நாட்டு நடப்பை நான் அரசியலாக்க சமூக வளர்ச்சியாக பார்ப்பதில்லை, அதை மனித எண்ணங்களின் கூட்டு சக்தியாக பார்ப்பதுண்டு. சமுதாயம் என்பது பல மனிதர்களின் கூட்டு என்ன சக்தி என்று நான் யோசிப்பதுண்டு. மனித எண்ணங்களை பற்றிய சிந்தனைதான் இக்கட்டுரை. மனித மனதை பற்றி அறியும் நோக்கில் எழுந்தவைதான் இந்த எழுத்துக்கள். சரியான எண்ணங்களை வளர்த்துவிட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கிவிட்டால் வாழ்வு மகிழ்வுடன் அமையும், வெற்றியால் நிறையும், சாதனைகளால் சிறக்கும் என்ற கொள்கையில் பிறந்ததுதான் இக்கட்டுரை. இக்கட்டுரை எழுத தூண்டுகோள் ஆகியிருந்தவை இரண்டு விஷயங்கள். ஒன்று, எப்படி வாழ்வது, பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது, சிந்திப்பது என்ன என் போன்ற அறிவெல்லாம் பள்ளிகளில் போதிக்கப்படுவதில்லை. அவற்றை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. எல்லோரும் சிறிது சிறிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போகப் போக தாங்களே கஷ்டப்பட்டு உலகம் என்ற பள்ளியில் கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறுகிறார்கள். ஆனால் இது வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான அறிவு. இரண்டாவது, இன்று நாட்டை சுற்றி ஒரு அவல மனநிலை சூழ்ந்திருப்பதை காண்கிறேன். இருள் பரவுவதை போல மக்கள் மனதில் என்ன மேகங்கள் மூடியிருப்பதை உணர்கிறேன். விலைவாசி உயர்வு, மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், உணவு தட்டுப்பாடு என்று பல பிரச்சனைகள் நம்மை மோதுகின்றன. பொருள் சம்பந்தமான இவ்விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்ல, ஏனெனில் இவை புற விஷயங்கள். இவற்றை பொருள் வளத்தினால் மாற்றிவிடலாம். ஆனால் மக்கள் மனநிலைதான் கவலை உண்டாக்குகிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஊழல், அதிகாரம் என்று நேர்மையிலிருந்து நழுவிய மனநிலை, மறுபக்கம் மனதில் நம்பிக்கையற்ற கைவிடப்பட்ட சோகம். இவற்றிலிருந்து தப்பிக்க மறக்க மக்கள் சினிமா, நாடகம், கலை என்று ஈடுபடும் நிலை. இவையெல்லாம் அறிகுறிகள், நோய்கொண்ட மனத்தின் புற அடையாளங்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு நொந்த நிலை, அழ தயாராயிருக்கும் ஒரு பக்குவம். கைலாகத்தனத்தின் எதிரொலிகளை கேட்கிறோம். மக்கள் எங்கே நோக்குகிறார்கள், யாரை எதிர்பார்க்கிறார்கள்? அது மனிதனை அல்ல, தலைவனை அல்ல, மனிதனின் ஆத்மா அழுகிறது. ஏன் இந்த நிலை, என்ன நேர்ந்தது நம் சமுதாயத்திற்கு என்ற கேள்விகள் நம் இதயத்தில் பெரிதாக கவலைக்குறியாக வளர்கின்றன. பாவம் செய்துவிட்ட சமுதாயம் என்றோ, கடவுளால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் நாம் என்றோ, தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்றோ, உலகின் கடைசி நாள் வந்துவிட்டது என்றோ நம்பினால் நம் பிரச்சனைகள் முடிந்துவிடும். ஆனால் அது ஒரு சமாதான அமையுமே தவிர எதிர்காலத்திற்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டாது. நம் நாடு எத்தனையோ பஞ்சங்களை கண்டிருக்கிறது. நம் முன்னோர் எத்தனையோ வறுமையில் வாழ்ந்திருக்கிறார்கள். பாரதி வறுமையில் வாழ்ந்தார், பகைவனின் பார்வையில் பாண்டிச்சேரியில் வசித்தார். எனினும் எத்தகைய நெருக்கடியிலும் ஒரு முறை கூட அவர் அழுது கவிபாடியதில்லை. அவர் கவிதையை படிக்கும் போது தெரிப்பது வீரம், 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 வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாடினாரே தவிர, வயிற்றுக்கு நாளை சோற்றுக்கு என்ன செய்வேன் என்று பாடியதாக காணும். பாரதிதாசனை பிடிக்கிறேன், அதே வீரம். கொலை வாளினை எடடா அந்த கொடியோர் செயல் அறவே என்று போர் முழக்கமிடுகிறாரே தவிர, ஐயகோ என்ன செய்வேன் இப்படி ஒரு நிலை வந்தது என்று புலம்பவில்லை. சங்ககால பாட்டுக்களை படிக்கிறேன், வினையே ஆடவருக்கு உயிர் என்கிறது பாடல். தொழில், உழைப்பு, அதுதான் ஜீவன், அதுதான் உயிர் துடுப்பு, அதுதான் ஆத்மராகம் என்று கூறுகிறாரே தவிர, அழுவதே ஆடவருக்கு அழகு என்று கூறுவதில்லை. இத்தகைய பரம்பரை கொண்ட நாம் ஏன் இன்று இப்படியாகிவிட்டோம்? வறுமையை கண்டு புலம்பும் நிலை, அதிகாரத்தை கண்டு அஞ்சும் மனோபாவம், நம்மால் முடியாதது என்ற பிச்சைக்காரர்களுக்கு ஏற்படும் விரக்தி நிலை என்னவும் கூசுகிறது. இதை ஆத்ம வறுமை என்பதா, நோய் பிடித்த மனம் என்பதா, நம்பிக்கை அற்ற கடைசி நிலை என்பதா? மகத்தான ஞானிகளும் யோகிகளும் முனிவர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் பிறந்த நாடு இது. கரிகாலன், ராஜராஜன், பாண்டியன், செங்குட்டுவன் தோற்றுவித்த பரம்பரை நாம். நீயே அது என்று உபனிஷ் தத்துவம் கூறப்படாத அறிவுலக நூல் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவு நமது தத்துவம் போற்றப்படுகிறது. மனிதனின் எண்ணங்களே மனிதனை உருவாக்குகின்றன என்று புத்தரின் வாசகங்கள் இன்று உலக மொழி ஆகிவிட்டன.
நாமோ அத்தகைய மகத்தான எண்ணங்களின் சொந்த வீட்டுக்காரர்கள். நாமோ இன்று அவல எண்ணங்களை வீட்டில் நிறைத்துவிட்டு கவலைப்படும் மனித உயிர்களாக மாறி வருகிறோம். வறுமையை செயல் மூலம், அதிக உற்பத்தி மூலம் போக்கிவிடலாம். உழைப்புதான் தேவை. எல்லோரது திறனையும் பயன்படுத்துவதன் மூலம் வேலை தட்டுப்பாட்டை போக்கிவிடலாம். கற்பனை தான் தேவை. லஞ்ச ஊழல்களை நேர்மையான மனோபாவத்தின் மூலம் மாற்றிவிடலாம். நல்லெண்ணமும் உறுதியும் மட்டும் தேவை. எண்ணங்கள் விதைகள், செயல்கள் எண்ணங்களின் கனிகள். ஆகவே நாம் பயன் தரும் சிந்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் நம் சூழ்நிலையை மாற்றிவிட முடியும். எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். எண்ணம் வலிமை மிக்கது. எண்ணம் மகத்தான சக்தி கொண்டது. மகத்தான சாதனைகளை புரிய வல்லது. ட்ரைன் என்ற தத்துவஞானி கூறுகிறார், எண்ணங்களை உள்ளே விடுங்கள். முடியும் என்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணுவதன் மூலம் மனதில் நம்பிக்கை பிறக்கிறது. நமது நம்பிக்கையை திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது அது செயலாக பரிமாணிக்கிறது. திரும்ப திரும்ப செய்யும் ஒரு செயல் பழக்கமாகிறது. பல பழக்கங்கள் ஒரு மனிதனின் குணநலமாகிறது, அதாவது கேரக்டர் ஆகிறது. எண்ணம், நம்பிக்கை, செயல் பழக்கம், மனித குணநலன், மனிதன் நம்பிக்கை, எண்ணம் நம்பிக்கை, நம்பிக்கையாய், நம்பிக்கை செயலாய், செயல் பழக்கமாய், பழக்கம் குணநலனாய் மாறுகிறது. முடியும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் நாளடைவில் சாதனைகள் நிறைந்த பெரு மனிதனாய் மலர்கிறான். சாதனைகள் புரியும் மனித சமுதாயம் சரித்திரத்தின் பொற்காலமாய் மலர்கிறது. எல்லாம் எண்ணங்களின் சக்தியே.